இந்திய தொழில் துறையில் சிகரத்தை தொட்டவர் கோடான கோடி மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் ரத்தன் டாட்டா இவரின் மறைவு பல கோடி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மேலும் ரத்தன் டாட்டாவின் தொழில் வாழ்க்கையைப் போலவே அவரது தனிப்பட்ட வாழ்க்கையும் பலரையும் கவர்ந்தது குறிப்பாக அவரது காதல் கதை தனது தந்தையுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ரத்தன் டாட்டா அமெரிக்காவின் கார்னல் பல்கலைக்கழகத்தில் படிக்க சென்றார் அங்கே தனது வாழ்க்கையின் முதல் காதலை சந்தித்தார் அந்த காதல் மிகவும் ஆழமானது இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருந்தனர் ஆனால் விதி வேறுவிதமாக அமைந்தது பாட்டியின் உடல்நிலை மோசமானதால் இந்தியா திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தனது காதலியும் தன்னுடன் இந்தியா வருவார் என்று எண்ணினார் ஆனால் அந்த நேரத்தில் இந்தியா சீனா போர் வெடித்தது ஆனால் அவரது காதலியின் பெற்றோர் அவரை இந்தியா அனுப்ப மறுத்துவிட்டனர் இந்த சம்பவம் ரத்தன் டாட்டாவின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டது அந்த காதல் முறிவு அவருக்கு மிக பெரிய அதிர்ச்சியை தந்தது அதன் பிறகு அவர் யாரையும் காதலிக்கவில்லை தனது முழு கவனத்தையும் தொழில் செலுத்தினார் ரத்தன் டாட்டாவின் குடும்பத்தினர் அவரை பலமுறை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தினர் ஆனால் அவர் யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை தனது வாழ்க்கையை முழுக்க தொழிலுக்காகவே அர்ப்பணித்தார் இப்படி ஒரு மாபெரும் தொழிலதிபர் தனது காதல் தோல்வியால் துவண்டு விடாமல் தனது வாழ்க்கையை எப்படி கொண்டார் என்பது நம் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைகிறது இதை புரிந்து கொண்ட ரத்தன் டாட்டா குடும்பம் அவருக்கு நாலு முறை திருமணம் செய்து கொள்ளும் முடிவை எட்டிய போதும் பல்வேறு காரணத்தால் திருமணம் செய்ய மறுத்தார் ரத்தன் டாட்டா இன்றளவும் ரத்தன் டாட்டா தனது காதலியை நினைத்து கொண்டு வாழ்வதாகவும் அதே வேளையில் தனிமை மிகவும் கொடுமையானது என்றும் அவர் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கேற்ப வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்திருப்பது நம்முடைய இரக்கத்தின் அன்பின் சிகரமாகிய நமக்கு இனிய தாத்தா அவர்கள்